எக்காலம் தொனிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் நமக்கு உயிர்த்தெழுதலா நமக்கு மறுரூபமா மறுரூபம் என்பது எங்கே நடப்பது பரலோகத்தில் நடப்பது இல்ல பரலோக ராஜ்யத்தில் நடப்பது பரலோகம் வேற பரலோக ராஜ்யம் வேற உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு திரும்ப திரும்ப சொல்ல முடியாது இப்ப யூ ஆர் இன் தி கிங்டம் ஆஃப் காட் கிங்டம் ஆஃப் ஹெவன் இந்த கிங்டம் ஆஃப் காட்ல தான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டவுடனே எல்லாருமே அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்களே இப்போ உங்க சரீரம் மறுரூபமாக ஆரம்பிச்சிருச்சு நான் சொல்றேன் ஆமென் சொல்லுங்க வாசிப்போம் 9:1-2 அன்றியும் அவர் அவர்களை நோக்கி இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் இறக்க மாட்டான்னு சொன்ன என்ன சொல்றேன் தேவனுடைய ராஜ்யம்னா வரும்போது வரப்போது சார் நான் அப்படின்னா ஏசு நான் கூட இருந்தவங்களே இன்றைக்கு வரை சாகாமையாக இருக்கிறான் ஏன் அவர் சொன்னால் இங்கே இருக்கிற சிலர் சாகுறவுக்குள்ளே பார்த்துருவீங்கடான்னாரு அப்படின்னா என்ன அர்த்தம் இவ சொன்னு 8 நாளைக்குள்ளே அவர் அந்த ராஜ்யத்தை காமிச்சிட்டார் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்தை பூமிக்கு காட்டுகிற வாழ்க்கை நீங்கள் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமிக்கு காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் காண்பிப்பீர்கள் என்றால் அதுதான் இந்த பூமிக்குள்ள ஓ இதுதான் பரலோக ராஜ்யமா இந்த சிட்டிசனாக என்ன செய்ய வேண்டும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இந்த பரலோகத்தின் குடிமகனாய் மாற முடியும் எங்களுடைய சரீரத்திலே டிஸ்பிளே ஆகிற இந்த குளோரியை இந்த மகிமையை இந்த ஆசீர்வாதத்தை நீயும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த உலகத்திற்கு காட்டுவதற்காகத்தான் தேவன் நம்மை பரலோக ராஜ்யத்தில் குடிமகன்களாக வைத்திருக்கிறார் ஏதோ பாடுகளையும் பிரச்சனைகளையும் வாழ்ந்து உள்ளே இருக்கிறவனை பார்த்தா அது அதை விட கொடுமையாக இருக்குது அவன் அப்படி தூரத்துலேயே ஒளியிறான் ஒளிஞ்சிட்டு சொன்னான் உடனே வாங்க தம்பி வாங்க அப்படின்ற மாதிரி கத்தியை கையில் வச்சுட்டு வாங்கடான மாதிரி உள்ளே வந்தால் என்ன இருக்குது பாடுகள் இருக்குன்னா வந்து இதுக்கு எதுக்கு ஏசு சிலுவையில் மறிக்கப்பட வேண்டும் சத்தியம் மாற்றப்பட்டது பிசாசினால் அது குழப்பப்பட்டது உண்மை என்னவென்றால் உங்களுடைய பாடுகளை சுமந்து உங்களுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பாடுகளை சிலுவையில் சுமந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டம் ஒரு நல்வாழ்வு சிறப்பான வாழ்வு ஈவன் மரணமே இல்லாத வாழ்வு ஆமென் சொல்லுவோம் வாசம் 2 வசனம் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் மறுரூபமானார் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது இதைத்தான் பவுல் சொல்கிறார் சாவுக்கு எதுவான இது சாவாமையும் மரணத்துக்கு எதுவான இது அழிவுக்கு எதுவான இது அழியாமையும் தரித்து கொள்ள வேண்டும் ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் இந்த மறுரூபத்தை இயேசு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் இந்த பூமியில் அந்த மறுரூபத்தை இது தாண்டா மறுரூபம் இதை தாண்டா பவுல் சொல்ல போகிறான் நீங்கள் எல்லாம் இப்படி தாண்டா மாற போகிறீங்க இந்த மறுரூபம் ஆன உடனே டக்குன்னு பார்த்தா எலியாவை பார்க்குறான் மறுரூபமாக்கப்பட்ட பிறகு இவங்க நேரம் வந்து இறங்கிடுவாங்க உங்கள்கிட்ட எந்த அளவுக்குன்னா நீங்கள் ஜங்ஷனில் வெயிட்டு தூக்க முடியாமல் நின்னா கூட கொண்டாங்க சார் நான் தூக்குறேன் அப்படின்னு வந்து நிற்பாங்க யார் என்ன கொடுக்கும்போது நான் வந்து மிக அவர்கள் கபீர் ஏதாவது பேரை சொல்லிட்டு போவேன் இவங்கெல்லாம் உங்கள் மேஜரான ஆட்கள் இந்த தூதர்களை பற்றிய அறிவு 1st century எல்லாருக்கும் இருந்துச்சு உங்கள் ஒவ்வொருவருக்கும் 2 தூதர்கள் இருக்கிறாங்க அவர்கள் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே இருக்கிறார்கள் ஆமென் சொல்லுவோம் தேவன் நமக்கு அதை வைத்திருக்கிறார் நீ அழகாக பார்க்கலாம் தன் மகளை யாக்கோபுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கும்போது லாபான் யாரை கொடுக்குறான் ராகேலை கொடுக்குறான் அடுத்து லேயாவை கொடுக்குறான் ராகேலுக்கு ஒரு வேலைக்காரியையும் லேயாளுக்கு ஒரு வேலைக்காரியையும் கொடுக்குறான் ஸோ அந்த நாட்களில் பெரும் பணக்காரர்கள்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பிள்ளைக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆள் வச்சுருப்பாங்க நம்ம அப்பா பெரிய பணக்காரர் அதனால் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏஞ்சல் வச்சுருக்கிறார் குடிச்சு விட்டுருப்பாங்க இனி வருகிற நாட்களில் அவைகள் மிகச் சாதாரணமாக உங்கள் வாழ்க்கை நடக்கும் ஏஞ்சல்கள் வந்து மனிதர்களாய் வருவார்கள் மனிதர்களே வந்து தூதர்களாய் உங்களுக்கு கடந்து வருவார்கள் ஆமென் சொல்லுவோம் இது வந்து உயிர்த்தெழுந்து மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதம் வாசிப்போம் சீக்கிரம்
அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசு உடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். புரியுதா உங்களுக்கு? உயிர் தெளிந்த பிறகு இயேசு என்ன உருவத்துக்கு வருவாரோ அது இப்பவே எடுக்கிறாரு. இதை எதற்கு உங்களுக்கு செய்து காட்டுகிறார் என்றால், நீங்களும் நானும் இயேசுவின் மரணத்தை விசுவாசிக்கும் போது, நான் தாங்க மரிச்சேன் விசுவாசிக்கும் போது, இந்த உயிர் தெளிதலின் சாயலை நீங்கள் பூமியில் பெற முடியும். இதைத்தான் பவுல் சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்படி இந்த பூமியில சாகிறதுக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் தரிச்சுக்கிட்டீங்க, உங்களுக்குள்ள அது காணப்படும் போது நீங்கள் அந்த மறுரூபத்துக்குள் வந்து விட்டீர்கள். ஒன்னு குருந்தியர் 15 அது வாசிங்க, அந்த 3 வசனத்தை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். சாகவே மாட்டோம் பவுல் சொன்னார். இப்ப அடுத்து நான் கடைசியா வரேன். அப்ப பவுல் எல்லாம் செத்தாரு, நீங்க மரணமே இல்லாத வாழ்க்கை பத்தி பேசிட்டீங்க, பவுல் செத்தாரு, அந்த கொஸ்டின் பதில் சொல்றேன் உங்களுக்கு. நாம் எல்லோரும் நித்திரையிலே கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல இமை பொழுது நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்து எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறைத்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். நமக்கு உயிர் தெளிதெல்லாம் நமக்கு மறுரூபமா? பக்கத்துல தட்டி சொல்லு, நமக்கு உயிர் தெளிதல் கிடையாது, நமக்கு மறுரூபம். செத்தவனுக்கு உயிர் தெளிதல், நமக்கு செத்து உயிரோட எந்திரிச்சவொடனே என்ன சரீரம் வருதோ அதை நீங்க அப்படியே போறீங்க. விஐபி பாஸ் உங்களுக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு விஐபி பாஸ். ஹல்லேலூயா.